வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். எல்லாருக்கும் குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சவுத்துலேருந்துலாம் வந்தீங்கன்னா நீங்கள் தருமபுரி பெண்ணாகரம் அந்த வழி தான் வரணும் ஒகேனக்கலுக்கு. ஆனால் நீங்கள் பெங்களூர் சைடோ இல்லை வந்து நம்ம ஏதாவது அதுக்கு மேலே அப்படி இருந்தால் ஒசூரில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா தருமபுரி போயிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருக்கும், ஒரு 110 கிலோமீட்டர் வரும். அது இங்கே ஒசூர்லேருந்து ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசூர், தேன்கனிக்கோட்டை, அப்புறம் அஞ்சட்டி, அப்புறம் ஒகேனக்கல் வரும். இதுட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 80 தான் இருக்குது. நான் நம்ம சிட்டிக்குள்ளேருந்து அவுட்ரு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். ஓகே மக்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா கேட்டல் ஃபார்ம் சொல்லுவாங்க ஒசூரில், வந்து ஏஷியன் பிக்கஸ்ட் கேட்டல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒசூரில் தான் இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேலமில் வந்து பண்ணிட்டாங்க ஏஷியாவிலே வந்து. அதான் வந்து பிக்கஸ்ட் கேட்டல் ஃபார்ம். செகண்ட் வந்து இப்போ ஒசூர்னே சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒசூராக இருந்தது, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பிஃபோராக தான் வந்துட்டு சேலம் பண்ணாங்க. ஒகேனக்கல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாதம் பிளான்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பக்கம்தான், ஒரு 80 கிலோமீட்டர் அவ்வளோதான். ஏன் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரோன் வாங்கிட்டு தான் நான் போவேன். ஒரு சில பிளேஸ்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ட்ரோன் வாங்கிட்டு இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒகேனக்கலும் ஒன்று. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு 2 வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் வாங்கின உடனே நான் வந்துட்டு ஒகேனக்கல் தான் ரொம்ப ஃபிக்ஸ் லாஸ்ட்டாக வந்து 3 நாள் போயிட்டு வந்தோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவாகிடுச்சு. சரி, நமக்கு பக்கத்தில் லோக்கலில் ஒகேனக்கல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். கரெக்டாக எனக்கு அமையவே இல்லை. ஒரு ஒருத்தரும் இப்போ சோலோ ரைடாக போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், இல்லை அவங்க ஒருத்தர் வரேன்றாங்க ஒருத்தர் வரலான்றாங்க. அப்படியே ஒரு 2 வாரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் செட் ஆகி இப்போ ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு கூட போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பல நாள் கனவு இன்றைக்கி நனவாதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி வெயில் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 10 ஆகிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக வந்து 7 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். அந்த ஸ்பாய்லர்னு சொல்லுவாங்களே அது நான் தான். நல்லா தூங்கிட்டேன் நைட்டு, பயங்கர தூக்கம். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், டயர்டில் ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா 8:30 தான் எழுந்தேன். எழுந்து அப்படியே அர்ஜெண்ட்டாக ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 10:00 கிளம்பினோம். இப்போ 10:30 ஆகிட்டு, 1/2 அவர் கிட்ட ட்ராவல் பண்ணிட்டோம். ஒகேனக்கல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. தேன்கனிக்கோட்டை அப்படின்றது இங்கே நாங்கள் டைனி கோட்டான்னு சொல்லுவோம், தேன்கனிக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டிட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். நம்ம ஒகேனக்கல் இறங்குற வரையுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான். எங்கே வேணால் யானை வரும். அதாவது வீரப்பன் இருந்த ஏரியா அந்த சைடை தான் நம்ம போகிற சைடு. கொஞ்சம் ஒரு த்ரில்லாகவும் இருக்கும். ஸோ அப்படியே வந்து வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த போகிற பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அங்கே ரூட் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டைனிக்கோட்டை, அதாவது தேன்கனிக்கோட்டை வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். நம்ம தேன்கனிக்கோட்டை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியான்றனால பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வண்டிலாம் வருது. இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் கிட்ட தான் இருக்கும் போல இருக்குது. ஓகே, அதாவது நம்ம தேன்கனிக்கோட்டை தாண்டின உடனே ஃபுல்லாக அஞ்சட்டிகளாம் வந்து ஒரு பிளேஸ் சூப்பராக இருக்கும். நம்ம அந்த பைக்கெல்லாம் ஓட்டும் போது சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு ஹில்ஸ் எல்லாம் ஏறி இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். எப்போ வேணால் யானை சிறுத்தை கூட ரீசெண்டாக வந்ததுனால சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம நைட் டைம் தான் மேக்ஸிமம் வருவோம், இந்த டைம் வந்து இருக்காது. இருந்தாலும் வந்து முன்னாடியே வந்து சொல்லிவிடுவாங்க, அங்கே யானை இருக்குது பார்த்துப்போங்க அந்த மாதிரிலாம் சொல்லிவிடுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம த்ரில்லிங்கான ஸ்பாட்ஸ்லாம் நம்ம நிறையா பார்க்கலாம். அதே மாதிரி நான் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஹிடன் ஸ்பாட் வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா நிறையா பேர் வந்து சொல்லிட்டாங்க ஊட்டி கொடைக்கானல்லாம் நார்மல் தானே, இதுக்கு இதுவே போயிட்டுருக்கேங்க, ஊட்டி கொடைக்கானல்லாம் 1008 வீடியோ இருக்குது அப்படின்ட்டாங்க. நம்ம அதுவும் போகிறோம் இல்லைன்னு இல்லை, பட்டு நம்ம அந்த ஹிடன் ஸ்பாட்டெல்லாம் நம்ம இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம கேப்சர் பண்ணனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒசூர் சுற்றியும் நிறையா இருக்குது. ஒசூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய ஹிடன் ஸ்பாட் இருக்குது. அதெல்லாமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே நான் இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக ரைடர்ன்னு சுற்ற போகிறேன். நீங்கள் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 2K கிட்ட வர போகிறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. அவங்க சப்போர்ட் இருந்தால் நான் இன்னும் வந்து
நல்லா ரீச், அதாவது நிறையா வீடியோஸ் பண்ணுவேன். உங்கள் மூலிமா வந்து எனக்கு நிறைய வீடியோஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். தேன்கனி கோட்டை வந்தாச்சு, இங்கேருந்து பாருங்கள் அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியாதான். நம்ம வஞ்சப்பள்ளின்னு ஒரு டேம் இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு ஏடிஎம்மில் போயிட்டு கேஷ் எடுக்கணும். இதுக்கு மேலே ஃபாரஸ்ட் ஏரியா, நம்ம எங்கேயும் கூகுள் பேலாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமௌண்ட்டை வந்து கேஷாக எடுத்துக்கிறது நல்லது. தேன்கனி கோட்டையில் அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே ஒரு ரோடு போகும். அது ஸ்ட்ரைட்டாக போனால் ஒகேனக்கல், இந்த சைடு இந்த ஆர்ச்சி தெரியுது பாருங்கள். இப்படி போனால் வந்து நம்ம பஞ்சப்பள்ளி டேம் போகலாம். ஆக்சுவலாக வந்து நேற்று தான் போயிட்டு வந்தோம் அந்த சைடு, நல்லா இருந்தது. ஆனால் விலாக் பண்ண கிடையாது, ஒரு பர்சனல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த இடத்துக்கும் போய் ஒரு விலாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிது பஞ்சப்பள்ளி. ஸோ நம்ம அது போவோம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒகேனக்கல். இந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு மூணு வருஷ பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை சுப்பிட்டு இருக்கும் போதே வந்து என்னை தூக்கிட்டு வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. அதாவது சின்ன வயசுலேயே வந்து இந்த இடத்துல வந்து நான் ஹாஸ்டலில் இருந்தேன் ஒரு 3 வருஷமாக. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் தாத்தா ஒரு கருணை காட்டி பசங்களை வந்து ஹாஸ்டல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்றி விட்டார். இந்த ஒரு 3 வருஷமாக நான் இங்கே தான் படித்தேன் ஹாஸ்டலில், சின்ன வயசுலேயே. அதாவது 3rd, 4th, 5th அந்த வயசில் என்னடா கை சுப்பிட்டுருந்தேன் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டேன். ஓகே, நம்ம அப்படியே வந்து ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கலுக்கு 63 கிலோமீட்டர், அஞ்சட்டிக்கு 23 கிலோமீட்டர். அதாவது அஞ்சட்டிலேருந்தே நம்ம கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் போகணுமா? ஓ ஓகே. அதாவது இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க, இது ரோடு வந்து இப்படி தான் இருக்குங்க. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே அப்படியே போக போக இன்னும் சின்னதாக ஆகும். நான் வந்து ஒரு 2 டைம் இந்த ரூட்டில் போயிருக்கேன். அப்போ எனக்கு இந்த ஃபாரஸ்ட் ஏரியா யானை வரணும்லாம் கூட தெரியாது. போயிட்டு வந்திருக்கேன், ஜஸ்ட் அங்கே பக்கத்தில் போகும்போது தான் இந்த இடத்துலலாம் யானை கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்துட்டு ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் தள்ளி வந்து ஒரு யானை நின்றுட்டு இருந்தது. அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம லக் இருந்தால் பார்க்கலாம். இந்த இடம் பார்க்கும்போது அப்படியே பாருங்கள், மூணாறுலேருந்து நம்ம உடுமலைப்பேட்டில் வரும்போது ஒரு இடத்துல வீதி ஆனோம் இல்லையா யானைக்கு, அதே மாதிரி இருக்குது, அதே பிளேஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த இடம் ரோடே வந்து வேறு லெவலில் இருக்கும். அஞ்சட்டி இன்னும் 19 கிலோமீட்டரும் ரோடே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வளைஞ்சு நெடுஞ்சுமா போய்கிட்டு இருக்கும் பாருங்கள். இந்த இடம் சூப்பராக இருக்கும் ரோடு, அப்படியே தான் ஹில்ஸ், கிட்டத்தட்ட ஹில்ஸ் நம்ம ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் வந்து கூட்டம் இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி வந்து சிக்னல் ஜியோ தவிர எதுவும் கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து கூகுள் பே நம்பியெல்லாம் வந்துடாதீங்க. மோஸ்ட்லி கேஷை வந்து முன்னாடி எடுத்துக்கோங்க. தேன்கனி கோட்டை அந்த இடத்துலையே வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸோ டீயோ குடிக்கணும்னா கூட நம்ம கூகுள் பே மோஸ்ட்லி நம்பி வராதிங்க. நம்ம இங்கேன்னு மட்டும் இல்லை, ஒரு ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் வந்து நிறைய பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஜியோ மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இந்த ஏர்டெல்லாம் வந்து அந்த இடத்துல சிக்னல் ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்லாம் வந்து சாட்டர்டே சண்டே ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இந்தலாம் அதுதான் பிரச்சனை. அதனால் வந்து முன்னாடி வந்து கேஷாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். வடக்கு வன உயிரின சரணாலயம். அப்போது நம்ம இப்போ தான் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்டர் ஆகிறோம். ரோடெல்லாம் பக்காவாக இருந்தது. எப்போ கொஞ்சம் அப்படியே கிட்டத்தட்ட கொடைக்கானல்லேருந்து இறங்குற மாதிரி தான் இருந்தது ஒவ்வொரு பிளேஸும். அந்த ஏர்பின் பெண்டெல்லாம் கொடைக்கானல் இல்லை அதே மாதிரி தான் இருந்தது இதில் வர்றதுக்கும். அதே மாதிரி இந்த இதுக்கு மேலாம் வந்து கொஞ்சம் பார்த்து போனோம். நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட நான் வரும்போது வந்து ஒரு 10 பேர்கிட்ட பார்த்துட்டேன். இங்கே பாருங்க, இங்கே தான் வந்து எலிஃபண்ட் கோஸ்லோ கோஸ்ட்ல போட்டிருக்காங்க. அப்போ எலிஃபண்ட் வந்து கிராஸ் ஆகிற ஏரியா. மலையிலேருந்து இறங்குற மாதிரிலாம் இல்லை, மலையிலேருந்து தான் இறங்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கும், நம்ம அதை பார்க்கலாம். இங்கே ஒரே கப்புள்ஸ் தொல்லையாக இருக்குது, அதனால் நம்ம வந்து வேறு இடத்துக்கு போயிட்டோம். ஒரு வியூ இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 4-5 ஏர்பின் பென்ஸ் வரும்.
நிறைய பைக்கர்ஸ் பார்த்தேன், நிறைய கார்ஸ். முன்னாடி பின்னாடி அப்படியே அமைதியாக வந்தது கொஞ்சம் நேரமாக. சார் லேக் சைடெல்லாம் இருந்ததுன்னா, லேக்கெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து தான் வரணும், ஏன்னா அங்கே அந்த வைல்டு அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்க வரும். ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம சேஃபாக தான் போனோம். இப்போ நான் கிராஸ் பண்ண ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக லேக் ஒன்று இருந்தது பாருங்க. உள்ளூருக்காரங்க அப்படியே அசால்ட்டாக நடந்து வராங்க, நீங்கள் நம்ம தான் பயந்து பயந்து வந்துட்டுருக்கோம். ஃபாரஸ்ட்லேருந்து இறங்கினோடனே ஃபஸ்ட்டு ஊர் பார்த்தீங்கன்னா வண்ணத்துப்பட்டி. ஊர் பேரே சூப்பராக இருக்கு இல்லையா, வண்ணத்துப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊர் தான், இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அஞ்செட்டி, திரும்பவும் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். இங்கே அஞ்செட்டி பஸ் ஸ்டாண்டு, நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா ஒகேனக்கல் பென்னாகரம், இதெல்லாம் அப்படி தான். திரும்பவும் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே பிளாஸ்டிக்லாம் எதுவும் போடாதீங்கன்னு இருக்காங்க, அதனால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட். இங்கேலாம் நம்ம ட்ரோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். இங்கே தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் இல்லை மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து ஃபாரஸ்ட் ஏரியா சைடில் வந்து நம்ம வண்டியை நீ போடக்கூடாது, அதுவே வந்து ப்ராப்ளம். இங்கே வந்து நம்ம ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஈஸியாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வண்டியை நீ போடக்கூடாது நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா சைடு. திரும்ப ஒரு மலையிலேருந்து இறங்குறோங்க. வந்து டைம் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தருமபுரி ரூட்டில் பாலக்கோடுன்னு ஒரு ஏரியா இருக்கும், அதுலேருந்து நீங்கள் ரைட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொரு ரூட்டு பார்த்திங்கன்னா இது, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டைம் வந்து நம்ம நினைக்கிற டைமை விட அதிகமாகவே ஆகும். ஸோ வந்து நீங்கள் ஹைவேஸில் போகிறது டைம் உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் போங்க. இல்லை எனக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஹில்ஸ் எல்லாம் ஏறி போகிற மாதிரி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இதை வந்து நீங்கள் வரலாம். இங்கே நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகும்போது மட்டும் முன்னாடி பின்னாடி எவனுமே வர மாட்டேங்கிறானுங்க, தனியாக போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துலையும் அப்படி தான் ஆச்சு, இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் ஆகுது. நமக்கு பீதியை கிளப்பி விட்றாங்கயா. செக்கப்பா, ஓ காசு வாங்கினாங்க, டிக்கெட் எவ்வளோ எவ்வளோ ஜி? 20 இருக்கா? இருக்கா சேஞ்சு? ஆ டிக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே பைக்குக்கு 20, காருக்கு வந்து 40 அந்த சம்திங், 30-40 தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் வந்தாலுமே வந்துட்டு தருமபுரியிலேருந்து வந்தாலுமே அங்கேயும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு செக் போஸ்ட் போட்டு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. இது ஃபாரஸ்ட் உள்ளே போகிறேன்றதுக்காக தான், அங்கேயும் நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து தான் வரணும், அதுக்காக தான். அந்த ஒகேனக்கல் பார்க்குறதுக்காக அப்படின்னு கிடையாது, நம்ம ஃபாரஸ்ட் உள்ளே போகிறோன்றதுக்காக வந்து ஜஸ்ட் வந்து அவங்களே பார்க்குற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மாதிரி தான் இருந்தாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து நம்ம 2-வீலருக்கும் காருக்கும் பஸ்ஸுக்கும் சொல்லிட்டு வாங்கிட்டு தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். இங்கே தாங்க ஆக்சுவலாக கரெக்டாக வந்து விழுந்து வாரின இடம். அப்படியே வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டேர்ன் பண்ணனால அப்படியே அந்த சைடில் இறங்கிடுச்சு வண்டி. அப்போது கரெக்டாக நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நமக்கு ஒரு 3-4 யூ டர்ன் வரும், சாரி ஹேர்பின் பெண்ட் வரும். அங்கே நின்றுட்டு இருந்தாங்க மீதி பேர் எல்லாம் பசங்க, எங்களை கிராஸ் பண்ணி அசால்ட்டாக ஒரு வண்டி போச்சு. என்னடா நம்ம கீழே விழுந்திருக்கோம் கண்டுக்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு பார்த்தா, அங்கே கீழே போய் சொல்கிறாங்க அந்த பசங்கிட்ட, தம்பி அவங்க ஃபஸ்ட்டு டர்ன்லேயே விழுந்துட்டாங்க, நீங்கள் ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அவங்ககிட்ட சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஃபுல்லாக பெண்டு வரும், ஹேர்பின் பெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அப்படியே திரும்பவும் ஒரு இல்லைருந்து சின்னதாக ஒரு இல்லை ஏறி இறங்குற மாதிரி இருந்தது, இறங்கிட்டோம். இதுவும் ஃபாரஸ்ட் ஏரியா தான். இந்த இடத்துல ஒரு இடத்துல வாங்குவாங்களே அம்மே, ஏன்னா நம்ம ஆமாம் இந்த இடத்துல பைசன்ஸும் இருக்கான், பைசன்ஸு அப்புறம் மான் இருக்கான், யானை இருக்கான், மூணுமே இருக்குமா, அதனால் ரொம்ப ஸ்லோவாக போங்கன்றாங்க. மானெல்லாம் பார்த்தா வேறு லெவலில், நமக்கு ஏதாவது நம்ம லக் இருக்கா, பைசன்ஸ் கிட்ட பார்த்தா கூட போதுமே. பைசன்ஸ் மான் எலிஃபென்ட் எதையும் காணமே, கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே வண்டியை இங்கே பாருங்கள் இந்த ரூட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு ட்ரோன் ஷாட்டு
அங்கே பாருங்க, இங்கே இந்த இங்கேயும் வந்து வண்டி இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறாங்க போட்டில், நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக அந்த சைடு வந்து ஃபுல்லாக கர்நாடகா, இந்த சைடு வந்து தமிழ்நாடு, இதுதான் வந்து ஒரு பார்டர் மாதிரி நமக்கு, அந்த சைடு ஃபுல்லாக கர்நாடகா. ஓகே, ட்ரோன் ஷாட்டில் பார்க்கலாம். அப்படியே சின்னதாக ஒரு ட்ரோன் எடுத்தோம், வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா சன்லைட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு வீடியோ நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே வந்து இந்த ரோட்டு மேலே ஏறுறோம். அது டொனேஷனும், அது டொனேஷனா? டொனேஷனுக்கு எதுக்கு ரேட்டு போட்டு விற்கிறாங்க? எவ்வளோ ஜி? ஆமாம், அதுதான் ஜி. எவ்வளோ ஜி டொனேஷனா? நம்மளா கொடுக்குறது தானே? ஆமாம், அது என்ன பண்ணுவோம், ஆமாம் அது நம்மளே போட்டு கொடுக்குறது தான். ஆனால் அவங்களே வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணது டொனேஷன். ஆமாம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து டொனேஷன், டொனேஷன்ன்றது நம்மளாக கொடுக்குறது தான். இது என்ன, அவங்க வந்து நம்மளை நிப்பாட்டி வாங்கியா ஒன்றுன்ற மாதிரி கொடுத்தாங்க. அவங்க போய் சொல்கிறாங்களா இல்லை இவங்க போய் சொல்கிறாங்களான்னு தெரியல. இது என்ட்ரி பாஸாம், அது டொனேஷனா என்னவோ என்ன கணக்குனே தெரியல. 20-20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, காருக்கு 40-50 ரூபா போல். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒகேனக்கல் வந்துட்டோம். இங்கே ஸ்கேமை வந்து எப்படி இப்படி பண்ண முடியுமோ பண்ணுறாங்க மக்களே. ஒரு வழியாக நம்ம சேனலுக்காக ஒகேனக்கல் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து 2-3 நாள் தூரத்துலேருந்து வரீங்கன்னா ஸ்டே பண்ணி கூட நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபால்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே வந்து ரைட் எடுக்கணும். டூவீலர் இல்லை, இப்போ செம கூட்டமாக இருக்குது போல. ஐயோ, எங்களை இங்கே உள்ளமா உள்ளே போகலாமா? ஓகே மக்களே, நம்ம வீடியோ வந்து இன்னொரு வீடியோவாக தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு அவங்களுக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.